சுரேஷ் சந்திரா ஒரு ட்வீட் போட்டிருந்தார்ல, அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க ஒத்துக்கிறீங்களா? உங்க ஒபினியன் சொல்லுங்க. நான் அத ஒபினியன் தான் ட்வீட்டே போட்டேன், டிஸ்அக்ரீ ன்ட்டு. அதுதான் அது காபி அது இன்னும் எக்ஸ்பிளனேஷன் வேணும். இல்ல ப்ரோ, அது கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க அந்த மாதிரி. இல்ல நான் இல்லம்மா, இன்னைக்கு இப்போ அஜித் சார் படத்துக்கு தமிழ்நாட்டில் அவர் ஒரு போஸ்டர் ஓட்டினா கூட போதும், இல்லை ஃபோட்டோ ட்விட்டரில் எதாவது வந்தால் போதும். ஆனால் இன்னைக்கு சினிமான்றது வெறும் தமிழ்நாட்டோட அடங்கி போயிடல. இப்போ இன்றைக்கி சவுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஜிஎஃப்ஆ இருக்கட்டும், இல்லை இன்றைக்கி கந்தாராவாக இருக்கட்டும், இல்லை மலையாள படங்களாக இருக்கட்டும், இல்லை தெலுங்கு படங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து RRR சீதாராம் அது இதுன்னு அவங்க ஏன் வந்து இங்கெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க? ப்ரொமோட் பண்ணும்போது ஒரு புது மார்க்கெட்டை அவங்க அடிஷ்னலாக ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதை நான் சொல்கிறேன், அவங்க சக்சீட் ஆகிட்டாங்களா இல்லைன்றதுலாம் வேறு விஷயம். அந்த மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி ப்ரொமோஷன் வந்து அதர் நம்ம இந்த ஸ்டேட்டில் அவர் ஸ்ட்ராங்கு, ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி அப்ராட்டில் அவருக்கான ஃபேன்ஸ் எல்லாம் அவங்க பார்த்துட்டு போகிறாங்க. பட் அதர் தேன் தட், இன்றைக்கி இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது அவுட் சைட் தமிழ்நாடு. அந்த மார்க்கெட்டை கேப்சர் பண்ணணுன்னா நம்ம ப்ரொமோஷன் பண்ணி தான் ஆகணும். நான் வந்து அவர் வந்து ப்ரொமோஷன் பண்ணோம் பண்ணல அதெல்லாம் வந்து அவருடைய விருப்பம். ஆனால் அதுக்கோசரம் ஒரு கண்டென்ட் ஒண்டி தான் வந்து ஒரு படத்தை அதுவாக எடுத்துகிட்டு போகுன்றது வந்து என்னால் ஒத்துக்கவே முடியாது. அது வந்து கண்டென்ட்டாக இருந்தாலுமே, இல்லை கண்டென்ட்டேவே இருந்தாலுமே நீங்கள் வந்து அந்த கண்டென்ட்டை வந்து இன்னைக்கு சொல்லணும். விளம்பரம் எதுக்குமா கொடுக்குறாங்க? ஒவ்வொரு இருக்குல்ல அதுவே வந்து அந்த படத்தை எடுத்துட்டு போகும்ல, அப்ப எதுக்கு அவர் வந்து ப்ரோமோட் பண்ணுங்க. இல்லை, காந்தாரா ப்ரொமோட் பண்ணலாம் யாரும் சொல்ல முடியாதுப்போ. அது காந்தாரா வந்து அவர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கனடா ரிலீஸே ஆகலை, தமிழ் வச்சு தமிழில் ரிலீஸ் ஆகலை, தமிழ் டப்பு இங்கே தமிழ்நாடு ரிலீஸ் ஆகலை. தமிழ் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு அவர் தமிழ்நாடு வந்துட்டார். அதுக்கு முன்னாடி அந்த படத்தோட மொத்த கலெக்ஷனே பார்த்தீங்கன்னா 50 லட்சம் 60 லட்சம் தான். இன்னைக்கு அந்த படம் 5 கோடி 6 கோடிக்கு மேலே இருக்கு. இல்லை இல்லை, அந்த அதுக்கு முன்னாடி சரிம்மா, இப்போ கண்டென்ட் நல்லா ஆயிடுச்சு ஹிட் ஆயிடுச்சுன்னா நம்ம ப்ரோமோட் பண்ணுவோமான்னு கேக்குறேன். அப்ப வந்து கண்டென்ட் ஒண்டி மேட்டர்ஸ் போதும், ப்ரோமோட் பண்ண வேணாம்னு சொல்லுவீங்களான்னு கேக்குறேன். இல்ல சார், நீ அதுக்கு பதில் சொல்லுமா? இல்லம்மா, நீ நீ பதில் சொல்லுமா? நல்ல பெரியவர் இருக்கு, அடுத்த ஸ்டேட்ல நல்ல பெரியவர் இருக்கு, தெரிஞ்சதை நம்ம பண்ண போறோம் சார். அது சரிம்மா, சரிம்மா. இப்ப இப்ப தமிழ்நாட்டுல அஜித் சார் படம் நல்லா ஓடுது, சூப்பர் ஹிட்னு, சூப்பர் பிளாக் பஸ்டர் ஹிட். இப்ப வந்து இதே மாதிரி இப்ப இந்த காந்தர எக்ஸாம்பிள் நீங்க சொன்னதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்ப நம்ம கேரளா, கர்நாடகா இதுல எல்லாம் அவருக்கு பெரிய மார்க்கெட் இருக்கு. பியாண்ட் தட் நம்ம போய் மார்க்கெட்டை கிரியேட் பண்ணணும் வச்சுக்கோங்க, அவர் ப்ரொமோஷனுக்கு போவாரான்னு கேக்குறேன். இல்ல சார், அவரு அது விரும்பவே இல்லை சார். நான் ப்ரொமோஷன் போக மாட்டேன். இல்ல 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 இல்லம்மா, இது வந்து நம்ம இது வந்து நான் வந்து அவரை இது பண்றேன்னு சொல்ல வேண்டாம். இல்ல சார், நீங்க ஃபேன்ஸ் வந்து அதை வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல இல்லம்மா, இல்ல இல்லம்மா, இல்ல இல்லம்மா, இது வந்து ப்ரொடக்ஷன் டீமோட டிசிஷன். இல்லம்மா, படத்துக்கு ப்ரொமோஷன் வந்து இல்ல 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 ப்ரொடியூசரோட டிபெண்டன்ஸ் இருக்கு. இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் கிடையாது. நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க. இன்னைக்கு வந்து ஒரு படத்தை வந்து எவ்வளவு பெருசா ஆக்க முடியுமோன்னு எல்லாருமே ப்ரொடக்ஷன் எல்லாருமே பண்ணோம். அஜித் சார் ப்ரொமோஷன் வரலன்றீங்களா? வராதனாலதான் அவர் பண்ணாரு. எங்களுக்கு தான் சார் தெரியுது, உங்களுக்கு தெரியுது இல்ல? இல்லம்மா, உனக்கு தெரியுது இல்ல? அதான் இல்லம்மா, அவர் விரும்புற விரும்புற இல்லாத விட்டுரு, உனக்கே தெரியுது இல்ல? எக்ஸ்பெண்ட் ஆகும்னு ஸ்ரீதர்
நீங்க வந்து என்னோட ஒபீனியன் கேட்டீங்க இல்ல சார், நீங்க சொல்றது கரெக்ட். அவர் போன ஆபியஸா எல்லாம் இருக்க இருக்கிற ரீச் விட அதிகமா ஆகும். ஆனா பட் அவரு இல்லையே என்ன இருக்கு அவர் போவானு சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே அவர் போகணும் தான் எதிர்பார்க்கறாங்க. பட் போனா இன்னும் ரீச் அதிகமா இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். பட் அவர் அது விரும்பல. நாங்க அவருக்கு முடிவுக்கு நாங்க எப்பயுமே நாங்க ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். இப்போ மட்டும் எப்பவுமே நீ ரெஸ்பெக்ட் கொடுமா? ஆஸ் நான் ஒரு சினிமால இருக்கேன், நான் வந்து இப்ப என்னோட வியூ நீ கேட்டதுனால போனா நல்லா இருக்கும்ல. யாரையும் வந்து தனியாலாம் பேசல, இந்த ஸ்லை ட்வீட் எல்லாம் பண்ணல. ட்விட்டர் நான் பார்க்க கூட இல்ல. உங்க ட்விட்டர் பத்தி நான் டிஃபெண்ட் பண்ணவும் வரல சார். சொல்லிட்டு போகதான் வந்து இல்ல இல்ல, என்ன ஒருத்தங்க கேட்டாங்க, நீங்க அதுக்குள்ள பூந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டாங்க, நீங்க அதுக்கு விளக்குங்கன்னாங்க, அதுதான் விளக்கணும். இல்ல ஹரி சுவரமா ஸ்மைலி போட்டுருக்காரு, ஏதோ ஃபன் பண்றாரா இல்லன்னு தெரியல. சரி, அவரை விடுங்க. இல்லம்மா, என்ன வந்து அவங்க வந்து விளக்கம் கேட்டாங்க என்னுடைய கோர்ட் வீட்டுக்கு. நான் அதை தான் சொல்றேன், அவ்வளவுதான். கரெக்ட் தான் சார். எல்லாருக்குமே ஃபேன்ஸ் ஆகி எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். பட் இருந்தாலுமே அவங்க நம்ம யார ஐடியல நினைக்கிறோமோ அவர் ரெஸ்பெக்ட், அவர் எடுக்கிற டிசிஷனுக்கு எப்பயுமே ரெஸ்பெக்ட் கொடுப்போம். இப்போ மட்டும் இப்ப எல்லாரும் அஜித் ஃபேன்ஸும் நான் அவர் முடிவுக்கு எப்பயுமே நாங்க ரெஸ்பெக்ட் கொடுப்போம். நாங்க எப்பயுமே அஜித் சார் அவர் இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு நாங்க எப்பயுமே அவருக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல அவர் எல்லா ஸ்டேட்ல ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல அதையும் மீறி ஏன் போய் பண்றாரு கிடைக்குது. நீங்க உங்களை ரீச் ஆகுறீங்க, இது ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்குல்ல. இதுதான் சினிமாக்கும். இப்ப நீங்க வந்து ஒரு சினிமா வந்து ஒரு வியாபாரம் அதனால அவர் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்ற. இப்போ இது எப்படின்னா, அந்த இது இப்ப தசாவதாரத்துல சொல்ற மாதிரிதான், கடவுள் இருந்தா நல்லா இருக்கும். நான் கடவுள் இல்லைன்னு சொல்ல, இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன். அது மாதிரிதான் இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அவர் வரல அவர் வந்தா நல்லா இருக்கும்ன்றீங்க. தமிழ்நாட்டுக்கு அவர் வரவே தேவையில்ல. அவுட் சைட் ஸ்டேட்ஸுக்கு என்னன்னா, வலிமைக்கு இதே மாதிரி நான் பேசி என்ன ஒரு ரெண்டு நாள் வந்து டைம்லைன்ல வந்து கொஞ்சம் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இவர் எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத இதெல்லாம் பேசுறாருலாம் சொன்னாங்க. பட் அதை பத்திலாம் நம்ம கவலைப்படல, அதனாலதான் பேசுறோம். அது வந்து மற்ற ஸ்டேட்ஸ்க்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். இன்னைக்கு எல்லா உலகம் ஃபுல்லா எல்லாம் ஒண்ணு பண்றாங்கன்னா எல்லாருமே ஒண்ணு பண்றாங்க. அவர் மார்க்கெட்ட அவர் எங்கேயே கொண்டு போயிருக்க முடியும் சார். ஆனா அது அவர் மார்க்கெட் கொண்டு போகாத காரணமும் நீங்க அவரை கூட சொல்ல. இல்லம்மா, இப்ப அவரை இப்ப அவர் வந்து இல்ல இல்லம்மா, அப்படி இல்ல, நான் சொல்லவே இல்லை. அவர் போனா நல்லா இருக்கும்னு என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். நீ உன்னுடைய நீ வந்து ஃபேனா வந்து அவர் என்ன பண்ணாலும் நான் ஓகே அப்படின்ற. நீ என்ன பண்ணாலும் ஓகேனா நீங்க பேசவே வேணாம்ல. இப்ப நம்ம எதுக்கு பேசுறோம்? என்ன பண்ணு, ஓகே சொல்லு சார். அவரை விடுக்கிற டிசிஷன்
நம்ம வந்து யாரோ ஒருத்தர் நீங்க ஒன்னு சப்போர்ட் பண்ணி பேசணும், நாங்க வந்து இல்லங்க வந்தவங்கதான் எக்ஸ்பெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லணும். இதுதானே இந்த டிபேட்டு. இல்லங்க நானும் வந்து இப்போ உன்ன மாதிரி அவர் ரெஸ்பெக்ட் அவருடைய டிசிஷன் வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் சொல்லிட்டு போனா நீங்க அப்படி கிடையாது, நீங்க ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ் பார்க்கும் போது நீங்க உங்களுக்கு தோன்றது நீங்க சொல்றீங்க, அது நான் தப்பு நான் சொல்ல முடியாது, ஏன்னா அது உங்க டிசிஷன். ஆனா உனக்குள்ளேயே நான் பேசுறது கரெக்ட்னு தோணுது, புரியுது, ஏத்துக்கிறேன். இல்லமா நீ ஒத்துக்கற, பட் ஆனா அவரை நீ அவருக்கு மேல அதிக ரெஸ்பெக்ட் வச்சிருக்கிறதுனால அவர் என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன். என்னுடைய இதுக்கு நீயும் ஒத்து வர, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. உன்னால சொல்ல முடியாது, நான் சொல்றேன். எல்லா அஜித் ரசிகரும் நீங்க சொல்றது ஏத்துப்பாங்க, ஃபேன்ஸ் வரலன்றதுக்கு ப்ரொமோஷன் வந்தா நல்லா இருக்கும்னு ஏத்துப்பாங்க, பட் அவர் வரலன்றதுக்காக நான் கவலையும் பட்டது கிடையாது. இல்ல இல்லமா கவலை எல்லாம் பட தேவையில்லமா, நீ எந்த அக்செப்ட் பண்ணிக்கிற அதுதான் எனக்கு தேவை, வேற எதுவுமே தேவையில்லை. ஓகே ஐ ரெஸ்பெக்ட் யூ. ஓகே சார். பாலாஜி சார், நான் இனி ஒன்றும் சொல்லுவேன், மற்ற ஸ்டேட்டுன்னு இல்லை, நீங்கள் வந்து ஃபுட்ஃபால் சைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் தமிழ்நாடுக்குள்ளாரியே இப்போ பொன்னியின் செல்வனோ விக்ரமோ பண்ணதுக்கு இனியும் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு அது இனியும் ஒரு அன்டாப்ட் ஆடியன்ஸ் இருக்காங்க, ஒரு கியூரியாசிட்டி எல்லாம் இங்கேயும் கொண்டு வந்து படத்துக்கு முன்னாடியே சேர்க்கறது வந்துட்டு ப்ரொமோஷன்ஸ் மூலிமா தான் பண்ண முடியும். ஸோ வித்தின் த ஸ்டேட் கூட இல்லை இல்லைம்மா இல்லை இல்லை இல்ல இல்ல இப்போ 5% எக்ஸ்ட்ரா வந்தா கூட இல்ல 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 இல்லமா இப்ப அந்த ஆடியோ லான்ச்னு நடக்குது, அதுல வந்து பேசுறாங்க, அது மூலமா டிவில அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ரீச் ஆயிடுறாங்க. இப்போ அதனால வந்து நீங்க அப்படி சொல்ல முடியாது, ஆடியோ லான்ச் மூலமா வந்து ரீச் ஆயிடுது, அதுவும் நடக்காதனாலதான் இப்ப நம்ம பேசுறோம். அவ்வளவுதான், அதுதான் சார் நான் சொல்றேன். லைக் இப்போ எந்த மீடியா பார்க்காம வெறும் ஏதோ ஒரு ஃபார்ம்ல ஒரு ஒரு 5% ஓ 1% ஆஃப் எக்ஸ்ட்ரா ஃபுட்ஃபால்ஸ் வந்தாலுமே அது ப்ரொமோஷனோட சக்சஸ் தான். ஸோ அது வித்தின் த ஸ்டேட் கூட அது நீடட் தான். என்னதான் இவங்க ரெண்டு பேர் பெரிய பேரா இருந்தாலும், நீங்க கிரிக்கெட் பாக்குறீங்களா, நீங்க கிரிக்கெட் பாக்குறீங்களா, நீங்க யூஸ் பண்ற ஜெனரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிரிக்கெட் டிவி எல்லாம் பாக்குறீங்க, எல்லா ப்ராடக்ட்ஸையும் உங்களுக்கு வந்து விளம்பரம் பட்டுக்கிட்டே இருக்கான். நீங்க வந்து உங்க நினைவுல வந்து அவனுடைய ப்ராடக்டை சப்கான்சியஸா ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதுதான் விளம்பரம். பாலாஜி சார், இப்போ வந்து இப்படி ஒருத்தன் பேசலாம்ல, அஜித் சார் மன்றம் வச்சா இன்னும் ஃபுட்ஃபால்ஸ் அதிகமாகும்ட்டு அதுக்கு திருப்பி திருப்பி அவர் டிசிஷனை கேள்வி கேட்குற மாதிரி ஆகிட்டு இருக்கோம்ல. இப்போ நான் என்ன பண்ணுன்றத நீங்க முடிவெடுத்து ஜென்ரலா ஒப்பீனியன் சொல்லலாம், நான் ஒப்பீனியன் சொல்லக்கூடாதுன்னு இல்லை, இதெல்லாம் பண்ணா ரீச் ஆகும்ன்னு போது திருப்பி ஒருத்தன் வந்து அஜித் சார் மன்றம் வச்சா நல்லா இருக்கும், இது இது ஒன்று ஒன்றா போயிட்டே இருக்கும்ல ரிப்பீட்டடா, அப்போ நான் என்ன பண்ணுன்றத ஒப்பீனியன்ற வயசுல உன்னொருத்தன் சொல்லிக்கிட்டே இருப்பானு கேக்குறேன். இல்லம்மா சொல்றதுக்கு தானே இப்ப நம்ம டிஸ்கஷன், சொல்லனா எதுக்கு டிஸ்கஷன். இப்ப நீங்க ஃபேன்ஸ்குள்ள பேசிக்கிட்டு போயிடலாமே, ஒரு ஸ்பேஸ் குரூப்ல உங்க ஃபேன்ஸ்குள்ள இப்ப நீங்க இங்க வந்து ஓபனா பேசும்போது இப்ப நம்ம டிஸ்கஷனுக்கு தானே இதை பேசுறோம். இல்ல இல்லண்ணா நான் வந்து உங்க ஒப்பீனியனை தப்பு சொல்ல, நானா சொல்றேன் அவர் அவரு எடுக்கிற டிசிஷன் தப்பு அப்படின்னு நம்ம ஒண்ணு சொல்றோம்ல. இது இல்ல இல்லம்மா யார் சொன்னா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா நார்த் இந்தியா இதுலாம் வந்து டிவி ஷோஸ் எல்லாம் கலந்துக்கிறாரு, இதனால ஒரு 10-5% ஃபுட்ஃபால் இன்க்ரீஸ் ஆகுமா கம்மி ஆகுமா தெரியுமா? ஒரு போட்டோ இருக்கும், ஒரு வந்து ஒரு தலை ஒண்ணு இருக்கும், ஒரு உடம்பு வந்து வேற மாதிரி இருக்கும். அப்போ வந்து கேப்பாங்க, இல்லமா டேட்டான்னு அதுதான் டேட்டா வந்து நீ ஒரு மாதிரி இன்டரப்ட் பண்ணுவேன், நான் ஒரு மாதிரி இன்டரப்ட் பண்ணுவேன், யார் வேணா இப்படி வேணா இன்டரப்ட் பண்ணிக்கலாம், நான் அதெல்லாம் கேட்கவே இல்லை. உன்னை கேட்ட கேள்வி ஒரு 5% ஃபுட்ஃபால் வருமா வராதா?
இல்ல அது எப்படி சார் இல்லம்மா நீ சொல்லுமா உனக்கு தெரிஞ்ச இப்ப நீ சொல்ற இந்த டேட்டா டிரிவன் நீ இதெல்லாம் வச்சுதான் பாப்பன்றலாமா நீ சொல்லுமா உனக்கு தெரிஞ்சு இப்ப நீ இந்த சோசியல் மீடியால பாக்குற டிவி பாக்குற இதெல்லாமே உன்னுடைய உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல கொஞ்சமாவது இன்க்ரீஸ் ஆகுமா ஆவாதா இல்ல இல்ல மேபி வரலாம் வராமையும் போலாம் இல்ல இல்ல வராம ஒரு சதவீதம் கூட அவர் ப்ரொமோஷன் வந்து வரீங்களா இல்ல நான் தெளிவா சொல்றேன் என்ன ஆகும்ன்றதே தெரியாதுன்ற அது மித்துன்றேன் புரியுதா அதனால இருக்கு இப்ப ராம் சரணும் ஜூனியர் என்டரும் ஜப்பானுக்கு போயிருக்காங்க இப்போ போன வாரம் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடி எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் ஜப்பானுக்கு போயிருக்காங்க இதனால வந்து இப்ப PS1க்கு வந்து எல்லாருமே வந்து இந்த அதே மாஸ்டர் படம் தான் ஜப்பான்ல ரிலீஸ் ஆகுது மாஸ்டர் டீம் ஒரு நிமிஷம் ஒருத்தரா பேசணும் மல்டிபிள் பீப்புள் கேள்வி கேட்க கூடாது ஒருத்தர் டேட்டா டிரைவர் நோட்டி முதல்ல பதில் சொல்லட்டும் வளர்ச்சி நான் கேக்குறேன் பாருங்க அப்ப நீங்க சொல்ற லாஜிக்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸா அஜித் சார் வந்து எந்த ப்ரொமோஷனுக்கும் வரல இந்த லாஸ்ட் 10 இயர்ஸா எத்தனையோ ஆக்டர்ஸ் வந்து ஆடியோ லான்ச் வைக்கிறாங்க என்னன்னவோ வைக்கிறாங்க சரியா ஏன் அவங்களால அஜித் சார் அளவுக்கு கலெக்ட் பண்ண முடியல அவங்க தான் ப்ரொமோட் பண்றாங்கல்ல ஜெயம் ரவி விசால் யார வேணா அப்படியே எடுத்துக்கலாம் லாஸ்ட் 20 எப்படி வேணா எடுத்துக்கலாம் எத்தனையோ பேர் ப்ரொமோஷன் பண்றாங்கல்ல இல்லமா நீ வந்து உண்டுமோ வந்து ஒரு ஃபேன் பாயே பேசுற டேட்டா டிரைவன் சொல்லிட்டு நீ வந்து ஃபேன் பாய் பேசுற அவர் வந்து அவர் வந்து ஒரு கல் ஸ்டேட்டஸ் இப்ப வந்து ரஜினி கமல் எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி இவங்க ரெண்டு பேர் அப்படி இருக்கும்போது அவங்க அந்த ஸ்டேட்டஸ் வந்து யாராலையும் அப்படியே சடனா டர்ன் பண்ண முடியாது நான் கேக்குறது அது கிடையாது தமிழ்நாட்டுக்கு விட்டுடுங்க நீங்க தமிழ்நாட்டுல வந்து அவருக்கு வந்து வந்தாலும் வராட்டிலும் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணா கூட ஆள் கிரௌட் வரும் நான் சொல்றது அதர் ஸ்டேட்ஸ பத்தி நீங்க இதுக்கு உங்க டேட்டா டிரிவன் ஐடியாலஜிக்கல் பதில் சொல்லுங்க ஏதாவது அப்படி ஒரு டேட்டா இருக்கா ப்ரோமோஷன் பண்றதுனால தான் ஓடுச்சு பிரபாஸ் வந்து இங்க வந்து ரெண்டு படத்துக்கு வந்து இந்த ராதேஷாமுக்கு வந்தாரு அதுக்கப்புறமா வந்து அடுத்த படத்துக்கு எல்லாம் வந்தாரு அதனால வந்து வரதில்ல இப்ப இங்க டிவில அதை போடும் போது இன்னும் ஒரு 10 பேருக்கு பிரபாஸ் தான் யாருன்னு தெரியுது இல்ல பாகுபலி ஓடுன அளவுக்கு ராஜேசாமியா ஓடலன்னா கண்டென்ட் சரியில்லைல்ல அதான மேட்டர் இப்ப ஆல்மோஸ்ட் அது கண்டென்ட் தான மேட்டர் யார சொன்னாங்க ஒரு படம் வந்தது அது ரொம்ப நல்ல கண்டென்ட் சொன்னாங்க ஏமா வரல என்ன படம் சார் ஆதார்னு ஒரு படம் வந்தது எடுத்துக்கோங்க ஒரு படத்தை வந்து காமிக்கவே முடியாது ஆனா இப்ப நான் சொல்றது இங்க தமிழ்நாட்டுல அவரு வராமே 10 வருஷமா ஓடிக்கிட்டு தானே இருக்கு படங்கள் அதை பத்தி எல்லாம் நம்ம பேசவே இல்லை
நம்ம பேசுறது அதர் ஸ்டேட்ஸ்ல எக்ஸ்பாண்ட் பண்ணலாம். எல்லாரும் ப்ரமோஷன் பண்றாங்க. இல்ல இல்ல ப்ரமோஷன் பண்றாங்க. நீங்க இல்ல இல்ல சொல்றீங்க. இல்ல இல்ல ரிலீஸ் ஆகுது. என்னமா சொல்ற? பிரபாஸ் பிரபாஸ் வந்து அவரோட ரெண்டு படத்துக்கு வந்துட்டு போனாரு. சீதாராமன் வந்து போனாரு. அஷ்வத்துக்கு எப்படி ஒரு ரெண்டு படத்துல ரிலீஸ் ஆகுமே சார். ஏதாவது ஒன்று ரெண்டு படம் சரிங்க பிளான் இந்தியா பிளான் ப்ரமோஷன் பண்றாங்க. தம்பி கடந்த 5 மாசமா தெலுங்குல முக்கியமான படங்கள் எல்லாத்துக்கும் தமிழ்ல வந்து ஒரு பிரஸ் மீட் ஆகுது வச்சுட்டு போறாங்க, ஒரு ஒரு மீட் வச்சுட்டு போறாங்க. தெரியுதுமா உங்களுக்கு? கடந்த 5 மாசமா அவங்க பிளான் இந்த லெவல்ல எடுத்துட்டு போறாங்க. அவங்க வந்து ஒரு முயற்சி, இது எல்லாமே முயற்சி தானமா தம்பி? இது வந்து நம்ம வந்து ஒரு முயற்சி பண்றோம், அந்த முயற்சியில நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணிட்டே இருப்போம். அதனால ஒரு பேருக்கு 1000 பேருக்கு தெரிய வரும், அவ்வளவுதான். இருந்தாலுமே கண்டென்ட் இருந்தாலுமே அதுக்கான ஒரு நீங்க முயற்சி பண்ணலன்னா, இப்ப கந்தாரா வந்து அவர் ஏன் இல்லமா கண்டென்ட் நல்லா இல்ல அதனால ஓடல, அவ்வளவுதானே? ஆனாலும் கண்டென்ட் நல்லா இல்லைனாலும் அவர் வந்து முயற்சி பண்ணிட்டு போனார்ல. இப்ப கந்தாரா வந்து கன்னட படமாவே இங்க இருந்தா தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் பாத்திருப்பாங்க? அது தமிழ்ல டப் பண்ணி அந்த ஹீரோ வந்து இங்க பாத்துட்டு ஒரு ப்ரமோட் பண்ணதுனால இப்ப இன்னைக்கு மின்தானத்து வந்து ரஜினி சார் போய் பாத்துட்டு அந்த எல்லாம் ரிலீஸ் பண்றதும் ப்ரமோஷன் தான் தெரியும்ல, அதெல்லாம் கூட ப்ரமோஷன் தான் தெரியுமா? அது அது மூலமா தமிழ் டப்பிங்ல இன்னைக்கு வந்து அந்த படத்தை வந்து இவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருக்காங்களே, அது கன்னட படமா வந்து ரிலீஸ் ஆயிருந்தா இவ்வளவு கலெக்ட் ஆயிருமா தமிழ்ல? அது பதில் சொல்லுங்க. ஒரே செகண்ட் ப்ரோ, அப்படி பாத்தீங்கன்னா நீங்க ட்ரைலர் ரிலீஸ் பண்றதும் ப்ரொமோஷன் தான், டீசர் ரிலீஸ் பண்றதும் ப்ரொமோஷன் தான். அப்ப அது அஜித் சார் அதை பண்றாரு. நீங்க மேட்டர் என்னன்னா அஜித் சார் வரணுமா வேணாமான்றதுதானே மேட்டர். இல்லமா நீ உனக்கு வரணுமா வர வேணாமா? இல்ல சார், எனக்கு நீ இதெல்லாம் மத்தவங்க எல்லாம் விட்டுடுமா, உனக்கு வரணுமா வர வேணாமா? எனக்கு அஜித் சார் வந்து ஸ்டேஜ்ல எல்லாம் பேசணும்னு எனக்கு அவசியமே இல்ல சார். இல்லமா ப்ரமோஷனுக்கு வரணுமா? ஸ்டேஜ்ல பேசுறது நாலு பேரா ஒன்னா பேசக்கூடாது, ஒருத்தர பேசணும். அதான் சார் நான் சொல்றேன் சார், அவர் ப்ரமோஷன் அவர் எப்படியாவது பாத்துருந்தா போதும், அது சப்போஸ் ஒரு ஃபேன்ஸ் மீட்டா இருக்கலாம், இல்ல எங்கேயாவது இந்த ஷூட்டிங் பாட்டில் பாக்குற மாதிரி பாத்துட்டாலும் போதும். ப்ரமோஷன் வரணும்னு தெரிஞ்சு இப்ப நீங்க ஃபேன்ஸ் மீட்டுன்னு சொல்றல, பாக்குற பார்த்தா போதும்ன்றல்ல? அதான் சார் இந்த ஷூட்டிங் பாட்டில் பாக்குறோம்ல அந்த மாதிரி இல்ல இல்லமா. அததான் வந்து ஒரு படம் போதும் இங்க விட்டுடுங்க, அதர் ஸ்டேட்ஸ்ல பண்ணும்போது இன்னும் ஒரு இன்க்ரீஸ் ஆகும் மார்க்கெட்டு அப்படின்னு நான் சொல்றேன். அது கூட என் கருத்து தான். இப்போ ஒருத்தர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸா ஒரு டேட்டா ஒருத்தர் கேட்டார்ல, இந்த டேட்டா எல்லாம் யாருக்கிட்டையும் கிடையாது, ஆனா இதை எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத மாதிரி பண்ணா நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுமா அப்படின்னு ஒரு ஒரு ஆறுடும். இப்ப நீங்க ப்ரமோட் பண்றீங்க, டெய்லி டூத் பேஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்றாங்க, யாரும் பல தேக்கமா இருக்க போறதில்ல, அவருக்கு தெரியுதாலுமா? உனக்கு தெரியுமா தான் நான் கேட்டேன். ப்ரமோஷனுக்கு வரணுமா வர வேணாமா? அத நீயே அவரை எடுத்துக்கிற, அவருக்கு தெரியாதா உங்களுக்கு தெரியுமா எல்லாம் கேக்குற. இப்ப நீயும் நானும் பேசுறோம், நீ இந்த டாபிக்ல வர்றதுக்கு நீ வந்து இப்போ உங்க கூட பக்கத்துல இருந்தவர், எனக்கு பக்கத்துல தெரியறவர் வந்து அவர் என்ன சொன்னாரு, நாங்க அவரை எங்கேயாவது பார்த்தா போதும் அப்படின்ற, அதுவும் வந்து ஒரு ப்ரமோஷன் தான். ஒரு படம் ஏர்போர்ட் போய் பாத்திருக்கேன், அது எப்படி ப்ரமோஷன் எனக்கு தெரியல. நான் போய் பார்த்தேன், இப்ப ஏர்போர்ட் வராருன்ற ப்ரமோட் பண்றதை விட எனக்கு அது எப்படி ப்ரமோஷன் தெரியல.
அது ப்ரமோஷன் சொல்லுங்க. அவர் ஒரு படம் அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து அவர் ரிலீஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா விஷயங்களும் இட் வில் பி வாட்ச்ட் அண்ட் ரிலேட்டட் டு தட் மூவின் தான் சொல்ல வந்தேன். நீங்க வந்து அதைய ப்ரமோஷன் நான் எங்க சொல்றேன், இல்ல இல்ல அவர் பாக்குறதே ப்ரமோஷனா அப்படி அவரை பார்த்தா அது எனக்கு ப்ரமோஷனா தெரியல. இல்ல இல்ல அது ப்ரமோஷனே இல்ல, நம்ம அவர் பாக்குறது தான் ப்ரமோஷனா, அது எப்படி ப்ரமோஷன் ஆகும் சொல்லுங்க. முன்னாடி இப்ப வரதில்ல, பத்து வருஷத்துக்கு முன்னாடியில இந்த கதையெல்லாம் வேணாம், நீ வந்து அந்த படத்தை பத்தி தானே பேசினாரு, அந்த படத்தை பத்தி தானே பேசிருப்பாரு ப்ரமோஷன்ல, அந்த படத்தை பத்தி தான் பேசுறாரு. அதான் சார் அதை பாத்துட்டு வரணும்னு சொல்றேன். என்ன சொல்றாரு, என்ன சொல்றீங்க பில்லாக்க அவருடைய படத்தை பத்தி தான் கேட்டதுக்கு நான் படத்தை பத்தி இதேதான் அப்பவே சொன்னாரு. இந்த படத்தை பத்தி நான் பேசுறேன் பாத்துட்டு வரணும் சில ப்ரமோஷன் சிம்பிள் இருக்கீங்க. ஒரு ஒரு படத்துக்கும் ஆடியோ லான்ச்சோ இல்ல இன்டர்வியூஸோ வர்றதுல என்ன பேசிருக்காரு, நினைக்கல நீ வந்து நீங்க என்ன சொல்றீங்க? தம்பி தம்பி ஒரு நிமிஷம் இருமா, தம்பி ஒரு நிமிஷம் இரு. நீங்க நல்லா வரும்டா பேப்பர்ல விளம்பரம் தர தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. ஒரு படம் தியேட்டர்ல வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு ட்விட்டர்ல வண்டி போட்டு போங்களேன், ஏன் அதெல்லாம் மத்த விளம்பரம் எல்லாம் எது பண்றாங்க? விளம்பரம் எடுத்து ஒரு படத்துக்கு கண்டிப்பா தேவை சார். நீங்க ஒரு ஹீரோ வரும்போது, ஒரு ஹீரோ வரும்போது ஒன்னும் இல்ல 100 டைம்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். சும்மா வந்து மூவி பாக்குறோம், நீங்க பாத்து பண்ணி சும்மா சொல்லிட்டு போறாங்க. என்ன பேசுறேன் பத்தபடி எதுமே இல்ல. இல்ல என்ன இல்லமா, இப்ப நீங்க வந்து ஒரு 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 இப்ப நீங்க ட்விட்டருக்கு வரீங்களே, யூ ஆர் ஆல்சோ ப்ரோமோட்டிங் யுவர் செல்ஃப், அதுக்கு தான் நீங்க ட்விட்டர்ல வந்து இந்த ஸ்பேஸ்ல பேசுறீங்க. இல்லனா நீங்க ஒரு அஜித் சார் ஃபேனா வந்து, இல்லமா இல்லமா நீங்க அஜித் சார் ஃபேனா வந்து இருந்து ஆஃப்லைன்ல, ஆமா நீ பேசுறது நீ அஜித் ஃபேன்னு ஒரு ப்ரோமோட் பண்ணிக்கி தான் வரோம் பாக்கறதுக்கு, என்ஜாய் பண்ணுங்க. நான் என்ன பண்றது, படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம், படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இல்லமா நீ என்ன ப்ரோமோட் பண்ணீங்க, படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ப்ரோமோட் பண்ணினா தான் நான் பாக்கி போறேன் சொல்லுங்க. ஒரு ரூபா ஜாஃபர் டேய் கரெக்டா வந்தா ஒரு ரூபா போடுறான்டா ஜிபேல. டேய் அட்வான்ஸா ஒரு 30 நாளைக்கு புற போட்டுறான் பேர சொல்லி ஒரு டீயா குடிப்பண்டா டேய் ஜாஃபர். டேய் ஒடுங்க, இது என்ன பாலாஜி ஒரு வியூ வச்சிருக்காரு அவர்தான் ப்ரோ சொன்னாரு. இல்ல இல்ல ப்ரோ ப்ரோ அவர்தான் பாலாஜி தான் சொன்னாரு.
இங்க ஃபேன்ஸா வந்து நீங்க பேர் தெரியுறீங்க புகழ் தெரியும். இங்க ஒரு ஃபேன் பாயா வந்து எத்தனையோ பேர் ஐடென்டிட்டி இல்லாம சுத்துறான். இங்க பேரும் புகழும் வச்சு எவ்வளவு 100 ரூபா 200 ரூபான்னு சம்பாதிச்சுனா இருக்கான். பத்து பைசா வருது சம்பாதிக்கிறதுக்கு ட்விட்டர்ல ஒரு பைசாக்கு பிரச்சனை இல்ல. சும்மா வரோம், நம்ம என்ஜாய் பண்றோம், பாக்குறோம், போறோம், அவ்வளவுதான். அதுல நமக்கு என்ன இருக்கு? இல்ல இல்ல, ஃபேனா இருக்கிறதுக்கு அது ஒரு தனி இதுங்க. உண்மையாலுமே அது எல்லா ஸ்டார்களும் வாழ்றது வந்து இந்த மாதிரி தன்னலமற்ற ஃபேன்ஸ் தான். அது வேற எந்த காரணமுமே கிடையாது. ஸ்டார்கள் உருவாகிறதுக்கு காரணம் நீங்க தான். அதங்கடிக்கு ஸோ அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. பாலாஜி சொல்ற பாயிண்ட் வந்து ரொம்ப சிம்பிள். எல்லாத்துக்குமே ஏங்க, RRR விட ஒருத்தன் படம் எடுத்துருவானா? அவனுலே பாத்தீங்கன்னா போய் ஜப்பான், வடகொரியா, எங்கெங்கெல்லாம் வந்து போக முடியுமோ நான் பூமியில அங்கெல்லாம் போய் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரொமோஷன்ங்கிறது இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகி போச்சுங்க. சரி, என்னன்னா அதுல வந்து அதாங்க, ஒரு ஒரு ஃபேனா உங்களுக்கு வந்து நிச்சயமா டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கும். ரொம்ப சிம்பிள். எங்க தலை வந்து எங்கேயுமே வர தேவையில்லை. அவர் வந்து ஜஸ்ட் வந்தா போதும், ஒரு ஒரு பிக் விட்டா போதும், உங்களுக்கு அது போதும் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. அது உண்மைதான். அது ஆக்சுவலா உங்க ஃபேன் பேஸ், அது ஒட்டி இருக்கிற அந்த பேஸ்ல ரீச் அப்படிங்கிறது வந்து அது உண்மைதான். அது இருந்தா போதும், உங்களுக்கு வந்து வேற ஒன்றும் பெருசா தேவையில்லை. அவர் வந்து ஸ்பீச் கொடுக்கணும்னோ, இல்ல வந்து ஒரு ஹைதராபாத்தோ மும்பையோ போய் மார்க்கெட்டிங் பண்ணணும்னோ, இல்ல வந்து ஏதாவது ஷாப்பிங் மால்ல நின்று வந்து ஏதாவது பாட்டு பாடணுமோ டான்ஸ் ஆடணுமோ அதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு. பட் ஆனால் இது வந்து நான் இது ரெண்டு பேத்துக்கு நான் சொல்றேன், இது விஜய் அஜித் ரெண்டு பேத்துக்குமே நான் சொல்றேன். நான் இது வந்து வெறும் அஜித் அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு மட்டும் நான் சொல்றேன். நான் ரெண்டு பேத்துக்கு சேர்த்தே சொல்றேன். நான் இனி யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் வந்து ப்ரொமோஷன் செய்தே ஆக வேண்டும். ஏன்னா படம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டியும் போய் பார்த்து வேண்டும், ப்ரொமோஷன் பண்ணுவோம். இல்லைங்க, ரஜினி கமல்ல விட இவங்க ரெண்டு பேரும் பெரியாளா? நான் கேக்குறேன், ரஜினிகாந்த் கமலஹாசன் விட இவங்க ரெண்டு பேரும் பெரியாளா? இல்ல பிரசாந்த் ப்ரோ, நான் கேக்குறேன், அவருடைய இண்டிவிஜுவல் சாய்ஸ். பேச விடுங்க, இல்ல இல்ல டென்ஷன் ஆகிக்காதீங்க, பேச விடுங்க. சிட்டிசன் நான் டென்ஷனே ஆகல, அதான் பாயிண்ட் முடிக்கிறேன், பேச விடுங்க. என்ன கேக்குறேன், ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு மனுஷன் ஒரு லைகா ப்ரொடக்ஷன் இதுல போய் அவருடைய குருநாதர், அதாவது ஒன் ஆஃப் த குருநாதர் மணிரத்னம் அப்படிங்கிறப்போ அந்த படத்தை ப்ரொமோட் பண்றதுக்கு போய் ஒரு 20 நிமிஷம் அவருடைய அந்த சுயநலத்தை விட்டுட்டு, ஐ மீன் சொல்ல போனா தன்னலத்தை விட்டுட்டு அவரை தாழ்த்திக்கிட்டு ஒரு ஜோக் அடிச்சு, அவருக்கு தெரியும் இப்ப ரஜினிகாந்துக்கு வந்து தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நம்மளை பத்தி நம்ம தாழ்த்தி ஒரு ஜோக் அடிக்கிறோம், இது இது இதனால வந்து நமக்கு வந்து மேபி ஒரு நெகட்டிவா இருந்தா கூட இருக்கும். ஆனா அதை செஞ்சு அந்த படத்தை ஒரு பெரிய மார்க்கெட்டிங் வைப்பை வந்து ஒன்னு கிரியேட் பண்ணி விட்டுட்டு போறாரு ஒரு ரஜினிகாந்த். தன்னோட படம் கூட இல்லை இத்தனைக்கும், தன்னோட படம் கூட கிடையாது, ஒரு 3வது படம். பட் ஆனாலுமே அது தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் படம். கூப்பிட்டுருக்காங்க, கூப்பிடுறப்ப வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு உட்காந்து ஒரு 20 நிமிஷம் பேசுறாரு. ஸோ அவர் பேசுறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க நல்லா பாருங்க, அதுக்கப்புறம் அந்த டீமோட எனர்ஜியை வேற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க டீம், நீங்க ஒரு ஒரு சியான் விக்ரம் அவ்வளவு பெரிய ஒரு ஸ்டாரு, நீங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கார்த்தி அவ்வளவு பெரிய ஒரு ஸ்டார், ஜெயம் ரவி அவ்வளவு பெரிய ஸ்டார், த்ரிஷா அவ்வளவு பெரிய ஸ்டார், இவங்க எல்லாருமே ஏதோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி உட்காந்துட்டு இவங்க வந்து பிரைவேட் ஜெட் கேட்கல. சாதாரண இண்டிகோல முன்னாடி வந்து இந்த ஸ்பெஷல் கிளாஸ் இன்னொரு 3000 ரூபாய் டிக்கெட் ஜாஸ்தியா இருக்கும், அவ்வளவுதான். எல்லாம் ஏஆர் ரமான் வந்து எல்லாம் ஒரே வரிசையில் கொண்டு, ஐஸ்வர்யா ரயில் எல்லாம் ஒரே வரிசையில் கொண்டு ஊர் ஊரா போய் ப்ரொமோட் பண்ணாங்க 2 மாசம். இப்போ ஸோ அதங்காட்டிக்கு வந்து ப்ரொமோஷன் அப்படிங்கிறது எந்த படமாக இருந்தாலும் சரி, இந்த இந்த எறால வந்து ப்ரொமோஷன் இல்லை அப்படின்னா படம் கிடையாது. அது விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், ரஜினியா இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும் சரிங்க, ப்ரொமோஷன் இறங்கி பண்ணி தான் ஆகணும். அஜித் சார் வந்து ஒரு தனி ஒரு பாணி, தனி ஒரு ரூட் எடுத்துருக்காரு, அதெல்லாம் ஓகே. இல்ல நீ மூடிக்கிட்டு இருக்க, உனக்கு கண்ணு, உனக்கு இவன் பார், இவன் ப்ரோ தொப்ப காத்து ப்ரமோஷன் வந்தாரா? யாரு அஜித் சார் விசுவாசம் ப்ரமோஷன் வந்தாரா? இன்னொரு 20 கோடி ரூபா வந்து கலெக்ஷன் ஜாஸ்தியா இருந்துச்சு, அது யாருக்கு நல்லது? அவங்க டீமுக்கு நல்லது. ப்ரொடியூசர் ஒத்துக்கிட்டதா ப்ரோ அஜித் சார் சைன் பண்றாங்க, சைன் பண்ணும் போதே அஜித் சார் சொல்லிடுறாரு. மாறும், நான் இன்னைக்கு சொல்றேன், இப்ப சொல்றேன் பாருங்க, இதெல்லாம் மாறும். நீ அது இதெல்லாம் மாறுங்க, நீ அதெல்லாம் வந்து உட்காந்துட்டு அது கிடையாதுங்க. நான் என்ன சொல்றேன், அட்லீஸ்ட் ஒரு வீடியோ வீட்டுல இருந்து ஒரு பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஒரு வீடியோ ஒரு ஒரு ஆடியோ லான்ச்சப்ப அவர் பர்சனலா ஒன்னு அட்ரஸ் பண்ணலாம். சோ அதங்காட்டிக்கு வந்துங்க, இது வந்து
தன்னைத்தானே வந்து மூவி ப்ரொமோட் பண்ணிக்கும், தன்னைத்தானே எல்லாம் பண்ணிக்குங்கிறதெல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் பக்வாஸ். நிறைய படம் ஃப்ளாப் ஆயிருக்குதுங்க கடந்த 10 வருஷத்துல. லாஸ்ட் 10 இயர்ஸ் எடுத்துங்க, லாஸ்ட் டிக்கெட் அஜித் சார் இட்ரேஷியோ, நீங்க அப்படியே ஃப்ளாப் லிஸ்ட் சொல்லுங்க. இட்ரேஷியோ அவரு என்னன்னு பாருங்க. இட்ரேஷியோ என்ன என்ன நீங்க சொல்லுங்க. நீங்க எத்தனை எத்தனை கோடி ரூபாய் எதிர்க்கு சம்பாரிச்சு கொடுத்துருக்க ப்ரொடியூசர்ஸ் பூரா? அவர் வந்து எதுவுமே பண்ணாம அவர் படங்கள்லாம் இப்படி ஏறி நிக்குதுங்கிறது அது ஒரு ஃபெனாமனல். இது வந்து எவனுமே மறுக்க முடியாது, உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது நம்ம ஆளுகளை குட்டிக்காரனை அடிச்சு ஆப்போசிட் ஸ்டாருகள்லாம் போய் புடிச்சு பாட்டு பாடி கோதால் இறங்கி என்னென்னமோ பண்ணி அதெல்லாம் பண்றதெல்லாம் தலைவன் வந்து எதுவுமே பண்ணாம அப்படி ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா லடாக்ல இருந்து தலைவன் ஒரு ஒரு பிக்கு போடும், அப்படி நான் பைக் ஓட்டி கொண்டிருக்கிறேன், நான் பஞ்சர் அடைச்சு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவ்வளவுதான் முடிஞ்சது. அவ்வளவுதான், அதுதான் மார்க்கெட்டிங்க. அவ்வளவுதான் அந்த படம் வந்து அப்படி தூக்கி நிக்கும். சோ அவருடைய ஸ்டைல் அவரோட ரீச் வேறீங்க. அது வந்து இது வந்து எவனாலையுமே வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஆனால் இங்க பாலாஜி சரி மத்தவங்க எல்லாம் சொல்ற ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஆனா இன்னும் கொஞ்சம் இறங்கி முன்னாடி வந்தாருன்னா இன்னும் சூப்பரா இருக்குமே. ஏன்னா இப்ப அசலுக்கு வந்த மாதிரி அதுக்கு முன்னாடி ஏன்னா 2009 2000 பில்லா வரைக்கும் வந்துட்டு தான் இருந்தாரு. 2011 வரைக்கும் முன்னாடி வந்தாருங்க என்னன்னா இங்க வந்து
அஜித் சாருக்கு ஸ்டார்டம் இல்லைனோ இல்ல அவருக்கு வந்து அவரோட அந்த கரிஷ்மாக்கு வந்து வேல்யூ இல்லைனோ இல்ல இங்க எவனுமே ஆர்கியூமென்ட் பண்ணல. பிரசாந்த் ஒரே கேள்விதான் ப்ரோ, அவர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ப்ரமோஷனே பண்ணாம இருந்தா நீங்க சொல்றத நான் ஏத்துட்டு இருப்பேன். நடுவுல தான் ப்ரோ ஸ்டாப் பண்ணாரு, அது ரீசன் இருக்கு இல்லையா? ஸ்டார்ட் பண்ணனும்ங்கறத தான் பாயிண்ட். அதுதான் ரீசன் நான் சொல்றேன் ப்ரோ. அப்படி பார்த்தா எல்லா ஆக்டரும் பண்றாங்கல ப்ரோ. பிரசாந்த் ப்ரோ ஒரு நிமிஷம் இல்ல இருக்கீங்க, அவர் பண்ணலனா விட வேண்டியதானே. என்னங்க போதும் ப்ரோ. சரியா, அவருடைய மார்க்கெட் வேல்யூ அவருக்கு தெரியும். உங்களுக்குங்க நான் அதான் சொல்றேன், அது ஓகே. அவர் மார்க்கெட் வேல்யூ தான் அவருக்கு தெரியும். சரியா, அஜித் சார் வெறும் கைய மட்டும் 2.5 மணி நேரம் காமிச்சா நீங்க உட்கார்ந்து அண்ணாந்து பாத்துட்டு இருப்பீங்க, எல்லாரும் அதை பார்க்க மாட்டான்ல. நீங்க படமா 120 குத்துற பாக்குறீங்க, நீங்க கிரிட்டிசைஸ் பண்றீங்க படத்தை, நான் அதெல்லாம் தப்பே சொல்ல. சரியா, ஆனா நீங்க அஜய் சார் ப்ரொமோஷனுக்கு வரணும்ன்றீங்கல்ல, அத அந்த ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் சைன் பண்ணிட்டு தான் வராரு. ஓகே, நீங்க வரலன்னா பரவாயில்லன்ட்டு காசு போடுற ப்ரொடியூசர் ஏத்துக்கிட்டு தான் வராரு. நான் நீங்க உங்களுக்கு விருப்பம் தான் படம் பாப்பேன், மாறும் அந்த ட்ரெண்ட் மாறும், ஆக்சுவலா மாறும் அது. அப்படி எல்லாம் நான் தான் சொல்றேனுங்க, ரஜினி கமலஹாசனோட தமிழ்நாட்டுல இங்க எவனும் பெரிய ஸ்டார் கிடையாதுங்க. யாரா இருந்தாலும் சரி, அவங்களே அவங்களுடைய படங்களுக்கு வீதி வீதியா போய் நீ ப்ரோமோட் பண்றதுக்கு இறங்கிட்டாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் சார்னு, இங்க வந்து ஸ்டாரு எல்லாம் கிளாஸ் விடுறது இல்ல, நடிகர்கள் சம்பளம் வாங்குறாங்க, நடிகர்கள் நீங்க சொல்லலாம்னா அவனே சொந்தமா தயாரிச்சிருக்கணும் அந்த படத்தை. அப்ப நீங்க சொல்லலாம் கிளாஸ் விடுறாங்க கிளாஸ் விடுறாங்கன்னு, எவனும் கிளாஸ் எல்லாம் விடுறது இல்லைங்க. அங்க ப்ரொடியூசருக்கு வந்து வேதியில போயிட்டு இருப்பானுங்க, 3 ரூபா வட்டி வாங்கிட்டுங்க, 200 கோடி 250 கோடி வாங்கிட்டுங்க. ஐயோ அம்மா தாயே இன்னைக்கு உடலன்னா 3 ரூபா வட்டி நம்ம செத்து போயிருவோமேனு உட்காந்துருப்பான். ஏன்னா அவனுக்கு 1 மாசம் வட்டி மட்டும் 10 கோடி 15 கோடி ஆயிட்டு இருக்குங்க. அவனுக்கு தான் அந்த வலி தெரியுங்க. அது நீ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாட்டு சில படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் பாத்ரூம் மட்டும் வெளியே வர தம் அடிச்ச ப்ரொடியூசர்லாம் எனக்கு தெரியும். ஸோ அதங்காட்டிக்குங்க, நீங்க நம்ம ப்ரொடியூசர் தான் பிரதர் இங்க ஹீரோ. நம்ம ஹீரோக்களுக்கு வந்து யாருக்குமே தில்லு கிடையாது. எங்கேயோ அவங்க பேரை போட்டாங்க, சிவகார்த்தியன்லாம் உண்மையாலுமே நான் பாராட்டுவேன். எஸ்கே ப்ரொடக்ஷன் வச்சு அவர் படத்துக்கு அவரே ப்ரொடியூஸ் பண்றாரு. கஷ்டமோ நஷ்டமோ எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் தான் அது. இப்போ ரீசெண்டா பண்றாரு. அந்த மாதிரி 2 பேரும் பண்ணலாம், அஜித் விஜய் 2 பேரும் பண்ணலாம், பண்றது இல்லையா? அவங்க சம்பளம் தானே வாங்குறாங்க. சம்பளம் வாங்கினாங்கன்னா அவங்க நடிகர்கள், அவ்வளவுதான். தேர் நாட் ப்ரொடியூசர்ஸ், தேர் நாட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அவ்வளவுதான். இப்ப ப்ரொடியூசர் தான் ஹீரோ, ஓகே எல்லாம் ஓகே. அப்ப ப்ரொடியூசர் தானே டிமாண்ட் பண்ணோம் சார்னு. ஒரு நிமிஷம் சார்னு, ஒரு நிமிஷம் ப்ரொடியூசர் டிமாண்ட் பண்ணி நீங்க வரலன்னா நீங்க அஜித் கேக்கலாம் ப்ரோ. சார்னே ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு நிமிஷம் என்னன்னா ஒரு கரெக்டா டிமாண்ட் பண்ணனும். இது இந்த ட்ரெண்ட் மாறணும்ங்கறதா, வேற ஒண்ணும் கிடையாது. இருக்கிறப்போ எம்ஜிஆர் குள்ளா போட்டு கண்ணாடி போட்டு வந்து 2 விரல் ஆட்டினாருன்னா போது ஓட்டு விழுந்துரும் அப்படிங்கறதுல இருக்குல்ல,
மக்கள் அன்னைக்கு பயங்கர எஜுகேட் ஆயிட்டான் தலைவா. ஏதாவது விஜய் ஆகட்டும், அஜித் ஆகட்டும், எந்த ஸ்டார் ஆகட்டுங்க, மக்கள் ரொம்ப எஜுகேட் ஆயிட்டான். வா வந்து கிரவுண்ட் லெவல்ல எனக்கு ப்ரொமோஷன் பண்ணு, வா எனக்கு பிக் பாஸ்ல வந்து ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து ஷோ பண்ண அரை மணி நேரம் நின்று கமல் சாரோட பேசுங்கிறான், ஏதோ ஒன்று பண்ணு எனக்கு, பண்ணினாதான் நீ சின்சியரா இருக்குன்னு எனக்கு புரியுது, அப்பதான் உன் படத்துக்கு நான் வருவேங்கிறான் பெரிய படத்துக்கெல்லாம். ஸோ அது அது வந்து என்னன்னா அது இன்னைக்கு வந்து மஸ்டாக ஆகிப்போச்சு. அது நம்ம யா எந்த படமா இருந்தாலும் சரி அது கம்பல்சரியா நீங்க பண்ணித்தான் ஆகணும். விசுவாசம் வேதாளம் வீரத்துக்குன்னா ரிசல்ட் கொடுத்தாங்க, அவர்தான் ப்ரமோஷனே வரலையே. அதுதான் சொல்றேங்க, இதுல என்ன பிரச்சனைனா பிரதர், உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இத்து போன டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் இருப்பானுங்க, அவன் அவனுக்கு அன்னைக்கு வந்து புகழ் வேணும்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை சொல்லிட்டு படுத்துக்குவானுங்க, அதை அபிஷியல் சொல்லிட்டு நீங்க தலையில வச்சுட்டு ரெண்டு வருஷம் நிறுத்திட்டு இருப்பீங்க. உண்மையா போய் உண்மையா வட்டி கொடுத்தா பாருங்க, அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவன் தலையில துண்டை போட்டு எத்தனை பேர் இது வந்து நான் ஒரு ஸ்டார் சொல்றேன். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, ஜெனரலா சொல்றேன் நானு, வட்டிக்கு துண்டு வட்டிக்கு ஹலோ டாபிக்கே மாத்திட்டு போறீங்க. இங்க வந்து கலெக்ஷன் பத்தி யாரும் பேசாதீங்க, பொதுவாக கலெக்ஷன் பத்தி யாரும் பேசாதீங்க. இங்க வந்து டே ஒன்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்க யார் செகண்ட் வராங்கிறதெல்லாம் இங்க பேச்சு கிடையாது, ப்ரமோஷன் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அப்படியா, அதெல்லாம் பேச்சே கிடையாதா? நீங்க பேசுறது இல்ல இல்ல ப்ரோ, நான் பேசுறது